இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த பரம்பரைகள் எப்படி மென்ஷன் பண்றீங்க? இப்போ சார்பட்டா பரம்பரை சொன்னீங்க, இடியாப்பா அது 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 முன்னால கர சொல்லுங்க, எப்படி இவர் இந்த பரம்பரையை சார்ந்தவர் அப்படின்னு எப்படி நீங்க வந்து டிசைன்? அதுல வந்து சார்பட்டா பரம்பரை, இடியாப்பா நாயக்கர் பரம்பரை, எல்லாம் செட்டியார் பரம்பரை சொல்லிட்டு அந்த பரம்பரையே அந்த அது மேலே அந்த புக்கில் போட்டுருவாங்க. டீம் பேர் மாதிரி? ஆமாம், டீம் ஒரு ஒரு டீமாக தான். இப்போ நாங்கள் சார்பட்டா பரம்பரை, அங்கே புளியந்தோப்பு அந்த அந்த இதெல்லாம் வந்து நிறைய இடியாப்பா நாயக்கர் பரம்பரை, எல்லப்பி செட்டியார் பரம்பரைன்னு நான் 120 ஃபைட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பாக்ஸிங்லேயே வந்து அழிய புகழ் அந்த மாதிரி நான் பண்ணேன். இந்த மாதிரி பரம்பரைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சண்டை போடும்போது, பாக்ஸிங்லாம் பண்ணும்போது சண்டை நிறையா வரும் இல்லையா? அதாவது ஆமாம், ரிங்கையும் தாண்டி வெளியே சண்டை போட்டுப்பாங்களே. ஆமாம் ஆமாம், நாங்கள் ரெண்டு பேரும் ஸ்டேஜில் தான் இருப்போம். இங்கே ஒரு பெரிய கேங்கு அடிச்சுக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க, எது எது பண்ணிக்குவாங்க. நாங்கள் ஸ்டேஜில் தான் அடிச்சுக்கிறோன்னு பார்த்தாக்கா என்னுடைய குரூப்பு அவங்கள அடிப்பாங்க, அவங்களுடைய குரூப்பு எங்களை அடிப்பாங்க. நாங்கள் அந்த ரெண்டு பேரும் ஸ்டேஜில் நின்று ஃபைட் பண்ணுறது தான் எங்களுக்கு தெரியும். அப்போ மித்தவங்கள்லாம் வந்து இங்கே அடிச்சுக்கின்னு ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பரம்பரையிலே வந்து இப்போ இங்கே சார்பட்டா பரம்பரை இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி இடியப்ப நாயக்கர் பரம்பரை இருக்குது. இதில் எந்த பரம்பரை வந்து கெத்தான பரம்பரை, எது அதிகமான சாம்பியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க நீங்கள் விளையாண்ட காலத்தில்? இல்லை, அவங்க கூட நிறைய ஃபைட்டர் இருந்து இருக்காங்க. கேஜி சண்முகம், டில்லி பாபு, இந்த மாதிரி முன்னூறுதீன், இவங்கெல்லாம் வந்து பெரிய ஃபைட்டர். எனக்கு இவங்களும் ஃபைட்டருவாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய அவங்களும் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதில் இப்போ நான் ஒண்டி தான் சார்பட்டாவில் வந்து நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட நான் இப்போ ஃபைட் பண்ணேன். அதில் வந்து நல்ல பேர் எனக்கு கேட்டிருக்காரு.